நண்பா தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பாஸ் தமிழ் சினிமா நடிகைகளின் உங்களுக்கு தெரியாத அதிர்ச்சியான ரிப்போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நியூஸ் கேட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் ஷாக்கா இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கோம், வாங்க பாக்கலாம். சினிமா பீல்ட பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு 70 வயசா இருந்தாலும் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க, பட் ஹீரோயின்ஸ் பொறுத்தவரை எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஒரு 30 வயசுக்கு மேல பீல்ட்ல நிக்க முடியாது. இந்த மைனஸ் தெரிஞ்சிட்டு சில நடிகைகள் குழந்தை பிறந்துமே மறைமுகமாக ஃபாரின்ல உறவினர்கள் மூலம் வளர்த்து வராங்க. அப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ் யார், தன் குழந்தைகளோடு தமிழ் நடிகர்கள் சில போட்டோ பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல் இடம் பிடிச்சிருக்கும் நடிகை அசின். நீங்க டிஸ்பிளேல அவங்க ஃபேமிலி இமேஜ் பார்க்கலாம். நம்பர் 2 சமீரா ரெட்டி, நம்பர் 3 சந்தியா, நம்பர் 4 எமி ஜாக்சன், நம்பர் 5 பூஜா, நம்பர் 6 ஸ்ரீதேவி விஜயகுமார், நம்பர் 7 நர்சேரியா. இந்த நடிகைகள் அனைவருமே மறைமுகம் இல்லாமல் அவங்க குழந்தைய வளர்த்து வராங்க. ஆனால் இப்ப பார்க்க போற இரண்டு இம்பார்ட்டன்ட் நடிகைகள் சினிமா துறையில் நீடிக்க வேண்டும் என்றும் அவங்க குழந்தைய மறைமுகமா வளர்த்து வராங்க, அந்த டாப் 2 நடிகை யார் மிக விரைவாக பார்க்கலாம். நயன்தாரா இவங்க சிம்புவோட 2 ஆண்டு லவ் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா, இவங்க மேல வெறி பிடிச்ச லவ். பிரபுதேவா நேம கையிலே பச்சை குத்தி இருந்தாங்க, நயன்தாரா அந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கரண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது விக்னேஷ் சிவன். ஆனால் பிரபுதேவா மூலம் நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்துள்ளது என்றும் அந்த குழந்தையை பாத்தீங்கன்னா மறைமுகமாக ஃபாரின் கண்ட்ரில அவங்க உறவினர்கள் மூலம் வளர்த்து வராங்களாமா. இந்த நியூஸ் மறைமுகமாக வெளிவந்திருக்கு. அடுத்து நமீதா, கவர்ச்சி நாயகி இலசுல இருந்து பெருசவர அவங்க உடல் கட்டமைப்பில் வளர்ச்சி போட்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு அரபி குதிர மாதிரி ஹாட்டா இருப்பாங்க. இவங்களும் மும்பைல ஒரு நபரை லவ் பண்ணிருக்காங்க, மேரேஜ் நடந்திருக்கு, அவர் மூலியமா குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தை தெரிந்தால் சினிமா துறையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்று இவங்களும் உறவினர்கள் மூலம் ஃபாரின்ல அந்த குழந்தையை வளர்த்து வரதா சில முக்கியமான டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் அனைத்துமே உண்மையா இருக்குமா, உங்க ஆப்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பாஸ்.